ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அது இன்றைக்கி வந்துட்டு சிறகடிக்கு ஆசை 6th feb வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய சவாலே வந்து விடுறாங்கல்ல எல்லாரும். இந்த மாதிரி வந்து நகை உன்னால் முடிஞ்சால் வாங்கி கூட, உன்னால் முடியாதா வேணாலும் நீ நம்பிட்டு இருந்தாலும் உனக்கு மஞ்சள் கயிறு கூட அதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு விஜயா ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் முத்துவை பேக்ரவுண்டில் வச்சு இது ஒரு பெரிய கதை இருக்கும் போல் இருக்குது. ஏன்னா முத்துவை ஏன் அவ்வளோ வெறுக்கிறது, ஏன் அவ்வளோ பிடிக்காமல் இருக்குது அப்படின்றத வந்து மண்ணை குழம்பி காஞ்சி பார்த்துட்ருக்காங்க. ஸோ முத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி இருக்குன்றது தெளிவாக தெரியுது. இதனால் விஜய் இவங்களை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெளிவாக தெரியுது. பட் இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றதுமே தெளிவாக தெரியுது. ஸோ எனிவே வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டே தான் இருக்குது, மூவன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு செயின் வருமா வராதா, கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அப்சல்யூட்லி செயின் வாங்கிட்டு வந்துட்டார். அதுவும் அன்றைக்கி தான் ஒரு ஃபைட் வருது. அண்ட் அப்போவே அந்த நேரத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சீட் எடுத்துகிட்டு முத்து வந்து டபால் கபால்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்துடுறாரு. வாங்கிட்டு வந்தோடனே பயங்கரமான ஒரு ஹாப்பி ஆகிடுது. வீட்டில் இருக்கிற எல்லோரும் வந்து அப்படியே மறிச்சு பிரமிச்சு பார்த்துட்ருக்காங்க. வா சூப்பர்ரா முத்து, வேறு லெவல் பண்ணிட்டேன் நீ, நீ எப்படி வாங்கிட்டு வந்த அப்படின்ற மாதிரி எல்லாருமே சர்ப்ரைஸ் ஆகி பயங்கர ஹாப்பியாக பார்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்துட்டு நடந்துட்டுருக்கேன். அண்ட் உண்மையாகவே முத்து பண்ண அந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, சம்பவம்னு சொல்ல முடியாது, பட் ஒரு ஒரு பாசமாக மீனாக்காக ஜுவல் வாங்கிட்டு வந்து கொடுத்த ஒரு விஷயம். ஜுவல்னா என்னங்க, தாலி வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே இல்லைன்றதுனால. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய, அதுவே கிடையாது, அது ரொம்ப பெரிய விஷயம் தான். அது ஏன்னா இப்போ தங்க சும்மா வாங்கிக்குது, ஒரு பவுன் வாங்கணுனாவே 52,000-50,000 ரூபாய் கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது என்ன தான் சீரியலாக இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் டச் இருக்கும்ல, நம்மளுக்கும் அங்கே ஒரு பாண்டிங்கும் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, முத்து வந்து பண்ண இந்த சிறப்பான செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் இந்த மாதிரி சுவாரஸ்யமான சூப்பரான பல விஷயங்கள் உடனே கூட நீங்கள் டப்பு டப்புன்னு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேரபா பாய்.